ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லிவ் டு லவ். ஸோ இன்றைக்கி ஆல் டைம் ஃபேவரட் சாம்பார் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு சாம்பார் பருப்பு நல்லா கழுகி எடுத்துக்கோங்க. ஸோ நான் பண்ண போகிற சாம்பார் வந்து இன்றைக்கி பிராமின் சாம்பார் பவுடர் யூஸ் பண்ணி தான் பண்ண போகிறேன். ரொம்ப நல்லாயிருக்கும். நார்மலி வீட்டில் எல்லாருமே பவுடர் பண்ணி வச்சுருப்பீங்க, பட் இதை ட்ரை பண்ணுங்க, ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ குக்கரில் பருப்பு ஆட் பண்ணி தேவைக்கு தண்ணி ஆட் பண்ணி உப்பும் மஞ்சள் பொடியும் போட்டு ஒரு 2-4 விசில் விட்டுடலாம். பருப்பு நல்லா சாஃப்ட் ஆகிறது வரைக்கும் வேக வைக்கலாம். வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். நான் இன்றைக்கி மேங்கோ யூஸ் பண்ணி தான் சாம்பார் வைக்க போகிறேன். ரொம்ப நல்லாயிருக்கும் மேங்கோ. ஸோ மேங்கோ யூஸ் பண்ணும்போது நம்ம டாமரின் பேஸ்ட் வந்து கொஞ்சம் கம்மியாக ஆட் பண்ணிக்கணும். ஸோ பருப்பு வேக வச்ச சேம் ப்ரெஷர் குக்கரில் வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி கொஞ்சமாக வாட்டர் விட்டு சால்ட்டும் டர்மரிக் பவுடரும் போட்டு வெஜிடபிள்ஸ் நல்லா குக் ஆகிறது வரைக்கும் ஒரு 2 விசில் போதும். ஸோ குவான்டிட்டி ஜாஸ்தி இருந்தனால வேற ஒரு பெரிய ப்ரெஷர் குக்கரில் மாற்றிட்டேன். ஸோ கொஞ்சமாக மஞ்சள் பொடியும் உப்பும் போட்டு கொஞ்சம் தேவைக்கு தண்ணியும் விட்டு வேக வச்சிடலாம். 2 விசில் போதும். நெக்ஸ்ட்டு சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் ரெடி பண்ணிடலாம். ஸோ இதுக்கு மிக்ஸி ஜாரில் 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல், கொஞ்சமாக சின்ன வெங்காயம், ஒரு 4-6 சின்ன வெங்காயம் போதும். அதை போட்டு நல்லா ஃபைனாக கொஞ்சம் வாட்டர் விட்டு நல்லா ஃபைனாக பேஸ்ட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ இது ஆட் பண்ணும்போது சாம்பார் இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வெஜிடபிள்ஸ் குக் ஆகிடுச்சு. ஸோ இப்போ புளி தண்ணி ஆட் பண்ணிடலாம். குக் பண்ணி வச்சுக்கிற பருப்பு ஆட் பண்ணிடலாம். கொதிச்சதும் சாம்பார் பவுடர் ஆட் பண்ணிடலாம். நான் ஆட் பண்ணியிருக்கிறது பிராமின் சாம்பார் பவுடர். ஸோ நெக்ஸ்ட்டு அந்த கோகோனட் அரைச்சி வச்சுருந்த கோகோனட் பேஸ்ட் ஆட் பண்ணிடலாம். மல்லிக்கீரை போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸோ லாஸ்ட்டு தாளிச்சிடலாம். ஸோ ஒரு பேனில் கொஞ்சமாக ஆயில் விட்டு கடுகு, உளுத்தம் பருப்பு, கருவேப்பிலை, காயப்பொடி, வரமிளகா போட்டுட்டு இதில் வேணும்னா 2 சின்ன வெங்காயம் சின்ன சின்னதாக நறுக்கி ஆட் பண்ணிக்கலாம். அது இன்னும் ரொம்ப ஃப்ளேவராக இருக்கும். சில பேர் சாம்பார் பவுடரும் ஆட் பண்ணுவாங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ ஆல் டைம் ஃபேவரட் எம்மி சாம்பார், டேஸ்டி சாம்பார் ரெடி. Thanks for watching friends. Please do subscribe, like and share. Thank you. Bye.